ஹலோ மக்களே, நான் தான் விபின். நான் ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தால பிஜிஎம்ல இந்த யூசி ரீஃபண்ட் ட்ரிக் ட்ரை பண்ணுறவங்களோட ஃபோனில் வந்துட்டு பிஜிஎம் ஒரு வார்னிங் நோட்டீஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நான் கூட சொல்லியிருந்தேன். இந்த ட்ரிக்கை நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் பெர்மனெண்டாக பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி அந்த வீடியோ கமெண்ட்லேயே வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ இந்த வார்னிங் நோட்டீஸ் வந்ததுக்கப்புறமே வந்துட்டு நான் இந்த ரீஃபண்ட் ட்ரிக்கெல்லாம் ட்ரை பண்ணேன், என்னோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு யூசி வந்துச்சு, அமௌண்ட்டும் என்னோடய பேங்கில் வந்துட்டு கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு. மக்களையும் வந்துட்டு இது மற்ற விஷயம் மாதிரி வந்துட்டு இல்லாமல் இது ரொம்ப சீரியஸாக வந்துட்டு இப்போ பிஜிஎம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் இந்த ரீஃபண்ட் ட்ரிக்கை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிங்க அப்படின்னா முதல்ல ஒரு வார்னிங் நோட்டீஸ் வந்துச்சு, இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்னிங் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை பெர்மனெண்ட்டாக வந்து பேன் பண்ணுவாங்க. இல்லை வந்துட்டு நீங்கள் இப்போது ரீஃபண்ட் எடுத்துருக்கீங்கல்ல, ஒரு 10,000 யூஸ் ரீஃபண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 10,000 யூஸியை வந்துட்டு நீங்கள் திரும்ப வந்துட்டு இங்கே பே பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் மக்கள் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த யூசி ரீஃபண்ட் ட்ரிக் வந்துட்டு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறாங்கல்ல, இப்போ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு யூசி ஓவர் டியூ பேமெண்ட் நோட்டீஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டியர் பிளேயர், த சிஸ்டம் ஹேஸ் டிடெக்டடு an outstanding balance of UC on your account due to a refund. Please make up the outstanding UC within 15 days to avoid any issue with login இன்ட்டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அதை ரீட் பண்ணும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னடா பேங்க்லேருந்து லோனாக எடுத்திருக்காங்க, 15 நாளைக்குள்ளேயே வந்துட்டு பேமெண்ட்டை கட்டிடுங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆமாம் மக்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு இது ரொம்ப நார்மலாக எடுக்காமல் ரொம்ப சீரியஸாக வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ரீஃபண்ட் ட்ரிக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மலான வார்னிங் நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க. திரும்ப திரும்ப அந்த ரீஃபண்ட் ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓவர் டியூக்கான ஒரு நோட்டீஸ் உங்களோட இன்கேமில் வந்து பார்க்க முடியும் மக்களே. இது வந்துட்டு என்ன மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களோட கையில் ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது, அதை நீங்கள் வந்துட்டு எங்கேயாச்சும் ஸ்வைப் பண்ணுறீங்க, ஒரு 5,000 ருபீஸ்க்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேட்டு கொடுப்பாங்க, இந்த டேட்டுக்குள்ளாடி வந்துட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும் மக்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் பிஜிஎம்ல வந்துட்டு ஒரு 8,000 ருபீஸ்க்காக வந்துட்டு ஒரு ரீஃபண்ட் ட்ரிக் ட்ரை பண்ணி வந்துட்டு நீங்கள் யூசி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த யூசி உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்தால் பிரச்சனை கிடையாது, அந்த பிஜிஎம்மோட சிஸ்டம் டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த யூசி அப்படியே அவங்க ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் அந்த ரீஃபண்ட் ட்ரிக் ட்ரை பண்ணி அந்த 8,000 யூசியை வந்துட்டு நீங்கள் எங்கேயாச்சும் ஸ்பின்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிரியேட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கேமில் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க, தம்பி இந்த மாதிரி நீ வந்துட்டு ரீஃபண்ட் ட்ரை பண்ணியிருக்க, அந்த ஒரு 8,000 யூசியை வந்து போட்டிருக்கேன், அந்த 8,000 யூசியை வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த டேட்டுக்குள்ளாடி வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா உன்னோட அக்கௌண்ட் வந்து பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லாகின் இஷ்யூவோ இல்லை வந்துட்டு உன்னோட அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு 30 டேஸ்க்காக பேனோ இந்த மாதிரி வந்துட்டு இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா பிஜிஎம்மோட இன்கேம் மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேலை வந்துட்டு அந்த 15 நாளில் அந்த யூசியை நீங்கள் வந்துட்டு பே பண்ணல அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் கிரியேட் ஓப்பன் பண்ண முடியாது, யூசி வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது, நீங்கள் நார்மலாக கேம் மட்டும் வந்து ப்ளே பண்ணலாம், அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாமல் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டே நீங்கள் லாகின் பண்ண முடியாது, அந்த மாதிரி வந்துட்டு வைக்கலாம். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ரிப்பீட்டடாக நிறைய ரொம்ப பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு 7 டேஸ்லேருந்து 30 டேஸ்லேருந்து பெர்மனெண்ட்டாக கூட வந்து பேன் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மக்களே வந்துட்டு அந்த ரீஃபண்ட் ட்ரிக் நீங்கள் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா ஓகே, அது அதில் அதை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ யூஸ் எடுத்தீங்களோ அதெல்லாம் வந்துட்டு ஓகே, அதை வச்சுட்டு நீங்கள் என்னென்ன க்ரியேட் ஓப்பன் பண்ணிங்களோ ஸ்பின் பண்ணிங்களோ அதெல்லாம் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். பட் இனிமேல் நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டும் ரொம்ப ரிஸ்கி மக்களே. ரொம்பலாம் சீசன் 2லேருந்து சீசன் 1லேருந்து இல்லை எப்போலேருந்தோ நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டு போச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அந்த ட்ரிக்கை வந்துட்டு இனிமேல் ட்ரை பண்ணாதீங்க, இது என்னோடய ஒரு சஜஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட விருப்பம், நீங்கள் கேட்குறதுன்னா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா அது உங்களோட விருப்பம் தான். இந்த வீடியோ வந்துட்டு நான் மெயின்லி எதுக்காக போட்டேன் அப்படின்னா, அன்றைக்கி வீடியோ கமெண்ட்லேயே வந்துட்டு நான் பார்த்தேன் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்புறம் நான் அந்த ரீஃபண்ட் ட்ரிக்கை ட்ரை பண்ண தான் போகிறேன், நாளைக்கு ட்ரை பண்ணுவோம், மறுபடியும் ட்ரை பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, பிஜிஎம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மதத்தில் இருக்காங்க. மங்களி இவங்களை பற்றி தெரியாது, கண்டிப்பாக வந்துட்டு பிஜிஎம் அக்கௌண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணுவாங்க, பேன் பண்ணுவாங்க. என்ன நிறைய பேரோட அக்கௌண்ட்டே வந்து பேன் பண்ணிட்டாங்க, ஆனால் நிறைய பேர் கமெண்டில் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வேணால் கமெண்டை வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் வந்துட்டு மக்களே, உங்களோட அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வந்துட்டு இந்த ட்ரிக்கை இதோடு விட்டுருங்க. உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படியே. ஸோ மக்களே, இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிங்கன்னா அந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுங்க, இந்த பெல் ஐகானை மட்டும் ஆளில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.